இன்னைக்கு நம்ம பண்ண பேக் தான் சாப்பாடு எல்லாம் செஞ்சு நீங்க வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்ப நம்ம இந்த பேக்கை தான் நம்ம இப்ப தலைக்கு போட போறோம். இந்த பேக் போட்டுட்டு நான் ஷாம்பு வாஷ் பண்ண போறேன். ஷாம்பு வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் எப்படி இருக்கும் பாருங்க. ஹேரு ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட்னால நான் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆக போறேன். அநேகமா இன்னைக்கு ரீச் ஆயிடும் நினைக்கிறேன். அதுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ ரீச் ஆன உடனே நான் போடுறேன். இது உங்களோட சப்போர்ட் இல்லாம இது நடக்காது. இது நான் ஒவ்வொரு முறையும் நான் என்ன சொல்றேன்னா, இது எதுக்கு வீடியோ போட்டு நான் உங்களுக்கு இது காட்டுறேன்னா, நிறைய பேர் நம்ம முடி வளராதுன்னே டிசைட் பண்ணி மனசு உடஞ்சுதான் போவாங்க. அதுக்கு வேற என்ன ஆல்டரேஷனோ இல்ல பார்லர்ல போயோ இல்ல இந்த மாதிரி நிறைய ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த மாதிரிக்கு எல்லாம் போயிடுறாங்க. சீக்கிரமாவே போயிடுறாங்க. அது ஒரு எஃபர்ட் எடுத்து முடிச்சுட்டு நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட் பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு வேணா போலாமே. அதனாலதான் நான் இந்த வீடியோவா போட்டு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக தான் இதை நான் பண்றேன். ஏன்னா நானும் வந்து பெர்மனன்ட் ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாங்கிற ஐடியால தான் இருந்தேன் போன மாசம். ஏன்னா எனக்கு நானே நினைச்சுக்கிட்டேன் எனக்கு முடி வளராது, என்ன சின்ன வயசுல இருந்தே எனக்கு முடி இல்ல முடி வளராது அப்படின்னு நானா நினைச்சுக்கிட்டு சரி ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பப்பட்ட அளவுக்கு முடி வச்சுக்கலாமே அப்படின்னு நினைச்சேன் நான். அப்புறம்தான் சரி எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்ம இதுவரையும் எந்த எஃபர்ட்டுமே எடுக்க கிடையாது, எஃபர்ட்டே எடுக்காம எதுக்கு நம்மளா ஒரு டிசிஷனுக்கு வரோம்னு சொல்லிட்டு தான் சரி இது இந்த மாதிரி நம்ம பண்ணி பார்ப்போம். நிறைய இது பண்றதுக்கு முன்னாடி நான் நிறைய யோசிச்சுதான் பண்ணிருக்கேன். ஏன்னா இது சும்மா நம்ம இப்படி பப்ளிக் முன்னாடி வந்து சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் ஹோப் கொடுக்கற விஷயம் இது. இது வந்து இப்ப நானே வந்து பார்த்தேன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் சரிங்களா. அதனால நான் வந்து ட்ரை பண்ணாம இது நான் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் நானு 30 days முன்னாடியே இதெல்லாம் ஆரம்பிச்சு எனக்கு குரோத் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து எனக்கே ஒரு கான்பிடன்ஸ் வந்து சரி இது நம்ம எல்லாருக்குமே சொல்லலான்னு நம்ம இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனலே நான் ஆரம்பிச்சேன். இல்லைன்னா இதுலலாம் எனக்கு ஐடியாவே இல்லை, டைமும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். இப்ப பார்த்தா எனக்கு டைம்ங்கிறது நம்ம கிரியேட் பண்றதுதான். டைம் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் இப்ப ஜாபுக்கு போல, பட் ஆனா போயிட்டு இருந்தப்பவும் நான் யோசிச்சு நம்ம கண்டிப்பா பேக் போடுறதுக்கான டைம் எல்லாம் நமக்கு இருக்கு. மேக்சிமம் ஹாஃப் அன் ஹவர் நமக்கு நம்மளால ஒதுக்க முடியாதா முடிக்காக? கண்டிப்பா பண்ண முடியும். ஏன்னா ஆயிலிங்க்கு மட்டும்தான் நீங்க டெய்லி இப்ப டெய்லி நீங்க பேக் போடணும்ன்ற அவசியம் இல்லை. இது நான் ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டதுனால நான் உங்களுக்கு இந்த 90 days நான் பேக் போட்டு காமிச்சிட்டு இருக்கேன். நம்ம டெய்லி பேக் போடணுங்கிற அவசியமே இல்லை. அதே மாதிரி டெய்லி ஆயில் போடணுங்கிற அவசியமும் இல்லை. நம்ம என்னைக்கெல்லாம் ஹேர் வாஷ் பண்றோமோ அன்னைக்கு ஆயில் போடுங்க. அன்னைக்கு ஏன்னா மத்த நாள் எல்லாம் அப்ப நமக்கு நம்ம போட்ட ஆயிலே இருக்கும் தலையில. சோ அதனால நமக்கு ஆனா என்னன்னா டெய்லி ஒரு 10-15 minutes நமக்கு முடிக்காக ஒதுக்கணும். அந்த முடிய வந்து மசாஜ் பண்றதுக்கு தலைய நைட்டு நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி தனைய நல்லா கமத்தி முடி முன்னாடி போட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்க. நல்லா விரல்ல, அதாவது விரல் நுனியில பண்ணணும், அந்த நகத்துல பண்ணக்கூடாது. நல்லா ஒரு 10 நிமிஷமும் 15 நிமிஷமும் நீ அப்படியே மசாஜ் பண்ணிட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னா நம்ம அதிகமா பிளட் சர்க்குலேஷன் மண்டைக்கு வரும். அது பிளட் சர்க்குலேஷன் கம்மியா இருக்கனாலதான் நமக்கு முடி வளர்ச்சி இல்லாம போகிறது. அந்த மாதிரி நம்ம பிளட் சர்க்குலேஷன் நம்மளா இந்த மாதிரி பண்ணோம்னா அது நம்ம மண்டைக்கு வந்து நமக்கு முடி வளரும், நல்லா முடி வளரும், கண்டிப்பா முடி வளரும். நம்பிக்கையோட செய்யுங்க, எந்த ஒரு விஷயமுமே நம்பிக்கையோட செய்யுங்க, கண்டிப்பா அது வந்து சக்சஸ் ஆகும், நமக்கு அதோட ரிசல்ட் காமிக்கும். இப்ப நானே உங்களுக்கு 30 days வீடியோ போட்டு காமிச்சேன் பாத்தீங்களா. 31st சேலஞ்ச் ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் நாளும் நீங்க என்னோட முடிய பாத்திருக்கீங்க. அதே மாதிரி 30th நாளுமே நீங்க என்னோட முடிய பாக்குறீங்க. அதுல டிஃபரன்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படி இருந்துச்சு.
30 நாளைக்கு தான் இந்த இது இது இனி நான் 90 டேஸ்க்கு அப்புறம் 60 நாளைக்கு அப்புறம் நான் அதே மாதிரி ஒரு வீடியோ போடுறேன் அதே மாதிரி 90 டேஸ்க்கும் போடுறேன் நீங்க பாருங்க நீங்க ஏன்னா நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வேணா இந்த மாதிரி ஹேருக்கு நீங்க வந்து என்ன பண்ணணுமோ பண்ணுங்க என்ன இந்த பேக் எல்லாம் பாருங்க எந்த பேக் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் எவ்வளவு ஈஸியா எந்த பேக் இருக்கும் நீங்க பார்த்துட்டு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நம்ம அதாவது 20 மினிட்ஸ் கழிச்சு நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு பார்த்தேன் 20 மினிட்ஸ் லேட்டர் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் ஷாம்பு இல்ல இப்ப நான் தேடி பார்த்தா நான் ஆக்சுவலா நார்மல் ஷாம்பு யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா அதனால பார்த்தா ஸ்டாக் இல்ல ஒரு ஷாம்பு பேக்கெட் கூட இல்ல சரி அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல அதனால சீக்கா தூள் வாங்கி வச்சிருந்தேன் நானு புளி மார்க்கா சிங்க மார்க் ஏதோ ஒரு சீக்கா அதை வந்து சரி எமர்ஜென்சிக்கு ஏன்னா இது எக்கெல்லாம் ஆட் ஆயிருக்கனால ஷாம்பு தேய்க்காம இருக்க முடியாது அதனால ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டேன் நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கு பயங்கர சாஃப்ட்னஸ் இருக்கு நல்லா இருக்கு அப்புறம் ஒரு ஒரு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இப்போ இன்னைக்கு என்னன்னா எனக்கு இன்னைக்கு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து ஏன்னா இப்ப 100 சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ரீச் ஆனப்பெல்லாம் எனக்கு இருந்த சந்தோஷத்தை விட இப்ப இந்த 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆறப்போ நிறைய சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த 100ல இருந்து 200க்குள்ள நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நான் யோசிச்சேன் ஏன் அன்சப்ஸ்கிரைப் பண்றாங்க மேபி வீடியோ பிடிக்கலையா என்ன நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னு அப்புறம் தான் யோசிச்சேன் நான் இந்த வீடியோ ஆரம்பிச்ச சாரி இந்த யூடியூப் ஆரம்பிச்ச புதுசுல எல்லாருக்கிட்டே சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னேன் நானு சரி அப்போ கண்ணா பின்னான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருந்தாங்க மேபி அப்போ அப்போ அது ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து அவங்களுக்கு போர் அடிச்சிடும் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் நம்ம சொன்னோமேன்றதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே லெசன் ஆகிட்டே வந்திருக்கு அவங்க எல்லாம் தான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க சோ அப்போ இப்ப இப்ப வரை எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமா வந்தா கூட அவ்வளவு எனக்கு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா என்னோட வீடியோ பார்த்து என்னோட வீடியோல எதுவும் பிடிச்சு இல்ல எதுவும் என் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்றாங்க அதனால எனக்கு ஒரு நாள் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் ஆச்சுன்னா எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் எனக்கு ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஏன்னா இதை வந்து நம்ம யாரையும் போஸ்ட் பண்ணி பண்ண வைக்கிறது இல்ல பார்த்து ஏதோ ஒன்னு இம்ப்ரெஸ் ஆகி மேபி நான் என்ன பண்ண போறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கலாம் அதனால எனக்கு இப்ப இந்த 200 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்தது எனக்கு மலை மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க கண்டிப்பா நான் எதுக்காக இந்த சேனல் ஆரம்பிச்சனோ அது வந்து எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் முடி வளர்ச்சி இந்த முடிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஸ்ட்ரெஸ்ல இப்போ போற ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா முடி கொட்டிடும் நமக்கு அது கேர் எடுத்துக்கிறதுக்கும் டைம் இல்ல அதனால வந்து இப்ப நான் இந்த சேனல் இந்த டைம்ல இப்ப இந்த ஒரு கண்டிஷன்ல என்ன மாதிரி இத்திரோண்டு முடி வச்சிருக்கவோ ஒருத்தி வீடியோ போட்டு முடி வளரும்னு சொன்னா கண்டிப்பா நான் எல்லாம் வந்து யாராவது இந்த மாதிரி சொன்னாங்க கண்டிப்பா நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாப்பேன் என்ன சொல்றாங்க வளருமா ஏன்னா முடிங்கிறது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தானே இது வந்து நான் இப்ப 90 டேஸ் சேலஞ்ச் போடுறதுனால இப்ப எவ்ரிடே நான் யூசிங் எ நியூ பேக் இது அப்படி கிடையாது நம்ம ஜென்ரலா நார்மல் லைஃப்ல வந்து எவ்ரிடே நம்ம பேக் போட முடியாது வீக்லி ஒன்ஸ் ஓ இப்ப நிறைய முடியே இல்லாதவங்க வந்து மேபி வீக்லி ஒன்ஸ் ஓ ட்வைஸ் ஏதோ ஈஸியஸ்ட் பேக் நல்ல ஃபாஸ்ட் க்ரோயிங் பேக் என்னோட பேக்ஸ் எல்லாமே நான் செலக்டிவா போடுறதுதான் அதனால எல்லாமே நல்ல பேக் தான் உங்களுக்கு ஈஸி கஷ்டங்கிறது மட்டும்தான் நீங்க அதை செலக்ட் பண்ணுங்க ஈஸியா இருக்க பேக்ஸ் வந்து நிறைய இந்த மாதிரி சொட்டை நிறைய சொட்டை இருக்கவங்களுக்கு வந்து இந்த சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ ஏதோ ஒண்ணு தண்ணி விடாம அரைச்சிட்டு அதோட ஜூஸ் தண்ணி மட்டும் சேர்க்கக்கூடாது அதோட ஜூஸ் எடுத்துட்டு தடவிட்டு வந்தீங்கன்னா அந்த சொட்டையா இருக்கிற இடத்துல எல்லாம் முடி நல்லாவே வளரும் உங்களுக்கு தெரியும் என்னோட முடி பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த இடம் எப்படி இருந்துச்சு நீங்க பாத்துருப்பீங்க ஃபுல்லாவே இல்லவே இல்லை இங்க எல்லாம் முடியெல்லாம் அதன் இந்த சொட்டையில எல்லாம் முடி வளர்ந்துருக்குன்ற நீங்க நான் உங்களுக்கு நான் அதாவது லைவா தான் உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் இப்போ 10 நாள் கழிச்சு ஒரு வீடியோவோ அப்படி எல்லாம் போட கிடையாது எவ்ரிடே என்னோட வீடியோ நீங்க பாக்குறீங்க எப்படி இருக்குன்னு
சோ அதனால அந்த தயவு செஞ்சு நம்புங்க, முடி கண்டிப்பா வளரும். நீங்க நம்ம வெளியில காசு கொடுத்து கெமிக்கல்ஸ் அது இதெல்லாம் வாங்கி தேய்க்கணுங்கிற அவசியமே இல்ல. சின்ன சின்ன வீட்டுல இருக்கிறதே ரெமெடிஸ். நம்ம எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் சண்டே லீவா தானே இருக்கும். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் எ வீக் சண்டே நீங்க யூஸ் பண்ணுங்க, ஒரு ஹாஃப் அன் அவர் அது மட்டுமாவது போட்டுட்டு வாங்க. மத்த வெங்காய சாறு வந்து நீங்க ஒரு குட்டி பாட்டில பண்ணி வச்சிட்டீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 15-20 minutes முன்னாடி கூட ஸ்ப்ரே பண்ணிட்டு கூட தூங்குங்க. கோல்டு இல்லாதவங்க, கோல்டு இருக்கவங்க டே டைம்ல குளிக்கிறதுக்கு ஒரு 15 minutes முன்னாடி நீங்க ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். அந்த இடத்துல எல்லாம் எவ்வளவு நல்ல முடி வளர்றதுங்க. ஆனியன் அப்ப அதே மாதிரி அந்த ஃபெனிக்ரிக் வெந்தயம் இதெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வேற எதுவுமே ஹெல்ப் பண்ணாது. செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை இதெல்லாமே நம்மளோட முடிய வந்து அப்படி வளர வைக்கிறது. நம்ம கிட்ட அவ்வளவு அருமையான இதெல்லாம் இருக்குது, நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணல. தயிர், டேண்ட்ரஃப், எப்பேற்பட்ட டேண்ட்ரஃப்மே தயிர் அவ்வளவு ஒரு ரெமெடி. இதெல்லாம் ரொம்ப உண்மை, இதெல்லாம் உண்மை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, கருவேப்பிலை போடு, அதை போடு, இதை போடு, நம்ம அது அப்படியே சலிச்சிருவோம் நம்ம. பட் ஆனா உண்மையிலே யூஸ் பண்ணி பார்த்தாதான் தெரியும் அதோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு அது இருக்குது. சோ அதனால பிளீஸ் நம்புங்க, முடி கண்டிப்பா வளரும். எப்பேற்பட்ட சொட்டையும் எப்பேற்பட்ட வழுக்கையிலுமே முடி வளரும். தயவு செஞ்சு இந்த மாதிரி பேக்ஸ் இப்படி யூஸ் பண்ணுங்க. ஆயில் போடுங்க, ஆயில் ட்ரை ஆக மட்டும் விடாதீங்க. ஸ்கேல்ப் ட்ரை ஆயிருந்துச்சுன்னா முடி வளராது. ஓரளவுக்கு ஆயில் இருந்துகிட்டே இருக்கணும், ஓரளவுக்கு ஆயில். அதுக்காக ஆயில ஃபுல்லா டம்ப் பண்ணி வச்சிடாதீங்க, கொஞ்சம் லைட்டா ஆயில் போடுங்க. மசாஜ் பண்ணுங்க, அதுதான் முக்கியமானது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10-15 minutes நல்லா மசாஜ் பண்ணி டேப் பண்ணுங்க. தூக்கமும் நல்லா வரும், தூக்கமும் நல்லா வரும். நமக்கு பிளட் சர்க்குலேஷன் தலைக்கு போச்சுனாலே முடி வளரும். இதுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த 90 days நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் எந்த அளவுக்கு முடி உங்களுக்கு. நம்ம இந்த 90 days நம்ம வாழ்க்கை ஃபுல்லா இருக்குது, பட் ஆனா அதுல இருந்து ஒரு 90 நாள் மட்டும் நான் ஒதுக்கி உங்களுக்காக அந்த முடி வளரும்ங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு நான் இந்த சேனலும் இது அதனாலதான் இது ஓபன் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, என்ன என்கரேஜ் பண்ணுங்க. என்னால பண்ண முடியும், அதனாலதான் நான் இது பண்றேன். ஆனா உங்களோட சப்போர்ட் இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாது. நான் செய்யறதுக்கும் ஏதோ நான் எனக்கும் ஏதோ ஒரு இது வேணும் இல்லையா, அதனாலதான் நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. Thank you for the subscriptions. Please, in the 200 subscribers vandhadu periya vishayam. Ovvoruna enakku ovvoru naal na kaalaiyil endichu paakumbo subscribe pannirukanga ngrappa enakku romba sandoshama irukku. Oru subscription vandha kuda enakku avlo happy ah irukum, ena avanga enoda video paathittu adanalae enakku subscribe pannirukanga. So please enakku support pannunga, subscribe pannunga, நல்ல வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஈவினிங் நம்ம பார்ப்போம் நாளைக்கு பேக் டீடைல்ஸோட. பாய்.